டியூப் தமிழ் வணக்கம். கொரோனா காரணமாக உலகம் முழுவதிலும் சுமார் 100 மில்லியன் மக்கள் பெரும் வறுமையிலும் பட்டினியிலும் சிக்கப்பட போகின்றார்கள் என்று உலக வங்கியினுடைய வறுமை பட்டினி பிரிவினுடைய தலைவர் டேவிட் மெல்பாஸ் அவர்கள் கூறிய அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. ஒரு மனிதருக்கு தினசரி வருமானமானது 1.09 சைபர் டாலர்களுக்கு கீழே செல்லுமாக இருந்தால் அவருடைய நிலையானது வறுமை கோட்டிற்கு கீழே சென்றுவிட்டது என்ற அர்த்தமாகும். எனவே இத்தகைய பெரு ஆபத்தான நிலை ஆனது கடந்த மே மாதம் 60 மில்லியன் மக்களிடம் உலகம் முழுவதிலும் காணப்பட்டது. இப்பொழுது அது வேகமாக உயர்வடைந்து 70 இருந்து 100 மில்லியன் மக்கள் வரை வறுமையின் கோட்டின் கீழே வாழ்ந்து வருகின்றார்கள். அன்றாட உணவிற்கு வழியில்லாத நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. உதாரணமாக வெனிசுலா நாட்டில் பொருளாதாரம் 2 முறிந்து கீழே வீழ்ந்துவிட்டது. கொரோனா காலத்தில் என்ன செய்வதென்று தெரியாத மக்களை இழுத்து வந்து வெயிலில் நடுரோட்டில் உட்கார வைத்திருக்கின்றது இப்பொழுது வெனிசுலாவினுடைய ராணுவம். மேலும் இதே போல கொரோனா தொடருமாக இருந்தால் இந்த 100 மில்லியன் என்பது அதைவிட மேலும் வேகமாக அதிகரித்து செல்லும். அது உலகத்திற்கே பேர் ஆபத்தாக அமையும். இதிலிருந்து இந்த ஏழை நாடுகளை எவ்வாறு மீட்பது என்பதற்கு அவர் ஒரு உதாரணத்தையும் கூறியிருக்கின்றார். G20 இருக்கின்ற பணக்கார நாடுகள் ஏழை நாடுகளுக்கு கடனை வழங்கியிருந்தால் அந்த கடனுக்கு குறிக்கப்பட்ட காலம் விதிவிலக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். மேலை நாடுகள் பெரும்பாலும் ஏழை நாடுகளுக்கு கந்து வட்டிக்கு கடன் கொடுப்பது போல கடன் கொடுத்திருக்கின்றன. இவ்வாறு கந்து வட்டியை சீராக செம்மையாக ஒரு நாடு கட்டுமாக இருந்தால் அந்த நாடு தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட 2 பிரஜைகளை அடிப்பது, கொல்லுவது, சிறையில் அடைப்பது, யுத்த மீறல் போன்ற எதை செய்தாலும் மேலை நாடுகள் கண்டுகொள்ளுவது இல்லையா என்கின்ற கேள்வி தொடர்ந்தும் பதில் இல்லாமல் இருப்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது. மேலும் உலக பொருளாதாரமானது கடந்த ஜூன் மாதம் 150 வருடங்களில் இல்லாத பெரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. இப்பொழுதே உலக பொருளாதாரம் 5.2% வீழ்ச்சியை கண்டுவிட்டது. மேலும் 80 வருடங்களில் இல்லாத ஒரு வீழ்ச்சியாக இது இருக்கின்றது. 100 பரம ஏழை நாடுகளுக்கு 160 பில்லியன் டாலர்களை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்றும் உலக உணவு ஸ்தாபனம் கேட்டிருக்கின்றது. 2020 ஜூனுக்கு முன்னதாக இந்த பணம் ஏழை நாடுகளுக்கு பட்டுவாடா செய்யப்படாவிட்டால் மக்கள் பட்டினியாலேயே மரணமடைய வேண்டி வரும் என்ற எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இதற்கு இணையாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய அறிக்கையும் வெளியாகி இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், சிறப்பாக ஐரோப்பாவில் இருக்கின்ற 50 வரையான நாடுகள் கொரோனா காரணமாக தமது நாடுகளை முற்றாக மூடாமல் ஓரளவு மூடி சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து பொருளாதாரத்தை முற்றாக உடைந்து முறியவிடாமல் பாதுகாப்பதில் வெற்றி பெற்று இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. சுமார் 55 வரையான நாடுகள் சிறப்பாக செயற்பட்டிருப்பதாக கூறிய அந்த அறிக்கையானது, அதேவேளை ஐரோப்பா கொரோனாவிலிருந்து தாம் வெற்றி பெற்றது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உணர்ந்து கொண்டு பொறுப்பில்லாமல் நடந்த காரணத்தினால் அடுத்த சுற்று வேகமாக உயர்வடைய தொடங்கிவிட்டது. தினசரி 26,000 என்கின்ற அளவில் இப்பொழுது தொற்று வருவதற்கு பொறுப்பற்ற நடவடிக்கை தான் காரணம் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஐரோப்பாவில் 215,000 பேர் இதுவரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் பொருளாதாரம், நாட்டின் கல்வி, சமுதாய வாழ்வு இவை அனைத்தும் முற்றாக முடங்கி போய்விடாமல் காப்பாற்றுவதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றும் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை இலங்கை போன்ற நாடுகள் இந்த இடத்தில் எவ்வாறான கொரோனா வெற்றிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றன, அந்த நாட்டினுடைய திட்டம் என்ன, பாராளுமன்றத்தை கூடிய பின்னதாக அவர்கள் எங்கே செல்ல இருக்கின்றார்கள், அவர்களால் ஆகக்கூடிய நிதியினுடைய சக்தி என்ன என்பதும் இந்த இடத்தில் அறியப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அரசியல் தலைவர்கள் தமக்குள் நடத்தி கொண்டிருக்கின்ற மோதல் அங்கிருந்து வரும் செய்திகளில் காணப்படுகின்றது. ஆனால் அரசியல் மோதலுக்கு உகந்த களம் இது அல்ல என்பதை இலங்கை தலைவர்கள் உணர்ந்தார்களா என்பதும் தெரியவில்லை. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேதுரை. வணக்கம் உறவுகளை.